தற்போது வந்த முக்கிய செய்தி. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தாம்பரம் ஆவடி மாநகராட்சிகளுக்கு காவல் ஆணையர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். கடந்த சட்டப்பேரவை தொடரின் பொழுது முக்கியமாக இந்த காவல்துறை தொடர்பான அறிவிப்புல தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதுல சென்னை பெருநகர காவல் தற்பொழுது அதனுடைய எல்லை பகுதி, மிகப்பெரிய எல்லை பகுதி, தற்பொழுது பொதுமக்களினுடைய சென்னையில் வசிக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலும் தொடர்ந்து குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நோக்கத்திலும் வந்து புதிதாக சென்னையை மூன்றாக பிரிக்கப்பட்டு, சென்னையினுடைய காவல்துறை மூன்றாக பிரிக்கப்பட்டு, அதுல ஆவடியை மையமாக கொண்டு, ஆவடி தலைமையமாக கொண்டு ஒரு காவல் ஆணையரகம் அமைக்கப்படும் என்றும், அதே போல தாம்பரத்தை தலைமையகமாக கொண்டு ஒரு காவல் ஆணையரகம் வந்து அமைக்கப்படும் என்றும் வந்து அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில தற்பொழுது வந்து சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அறிவிப்பு சட்டப்பேரவையிலே வந்து முதலமைச்சர் அறிவித்தார், அதற்கு பிறகு இது அரசாணையாக வெளியிடப்பட வேண்டும். அதற்கான பணிகள், அதற்கு அதிகாரிகள் அதற்காக நியமிக்கப்பட்டு, அது வந்து எந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஜி அந்தஸ்திலா அல்லது ஏடிஜிபி அந்தஸ்திலா என்ற அந்த அதிகாரிகள் எல்லாம் நியமிக்கப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிட்ட பிறகுதான் அதற்கான அலுவலகம் கட்டப்பட வேண்டும். இது போன்ற பணிகள் இருக்கிறது. இதற்கு பிறகுதான் காவல் ஆணையரகம் வந்து முழுமையாக அதற்கான அதிகாரிகளை வந்து நியமிக்க முடியும். எனவே அறிவித்த பிறகு தற்பொழுது சிறப்பு அதிகாரிகள் என்ற அடிப்படையில தற்பொழுது காவல்துறை அதிகாரிகளை வந்து இந்த இரண்டு ஆணையரகத்திற்கும் வந்து நியமித்திருக்கிறார்கள். தற்பொழுது நிர்வாக பிரிவு, காவல்துறையுடைய நிர்வாக பிரிவு கூடுதல் டிஜிபி ஆக இருந்த ரவி இதுக்கு சிறப்பு அதிகாரியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். தாம்பரம் காவல் ஆணையராக வந்து இவர் நியமிக்கப்படுகிறது. அதற்கு சிறப்பு அதிகாரி என்று தற்பொழுது நியமித்திருக்கிறார்கள். அதுக்கான அந்த கட்டுமான பணிகள் எல்லாம் முடிந்த பிறகு, அதற்கான அரசாணை வெளியிட்ட பிறகு காவல் ஆணையராக பிறகு வந்து அதை அறிவிப்பார்கள். அதே போல ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு வந்து தற்பொழுது சந்தீப் ராய் ரத்தோர் கூடுதல் டிஜிபி, இவர் வந்து காவல்துறை அமலாக்க பிரிவுல தற்பொழுது இருக்கிறார். இவர் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டு தற்பொழுது ஆவடி அந்த காவல் ஆணையரகத்திற்கு சிறப்பு அதிகாரியாக தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமாக சென்னை பெருநகருக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய காவல் ஆணையர் சங்கர் ஜிவால், இவர் வந்து டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. எனவே இந்த சென்னையிலிருந்து பிரிக்கப்பட்ட இரண்டு காவல் ஆணையரகங்கள் தாம்பரம் மற்றும் ஆவடிக்கு வந்து கூடுதல் டிஜிபி பொறுப்பில் அந்தஸ்தில வந்து இரண்டு அதிகாரிகளை வந்து நியமித்திருக்கிறார்கள். அதே போல அபின் தினேஷ் மோத்தோக் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் வந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவோடு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவுக்கு ஐஜியாக வந்து கூடுதல் பொறுப்பை அவர் வந்து கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த இரண்டு காவல் ஆணையரும் வந்து பிரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்திருக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் இந்த காவல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு அதிகாரிகளுக்கு கீழே இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள் இவர்கள்லாம் நியமிக்கப்பட வேண்டும். இதுல இது தாம்பரம் காவல் ஆணையரகம் பார்த்தோம் என்றால், இங்கு ஏற்கனவே இந்த புனித தோமையர்மலை காவல் மாவட்டமாக ஒன்று இருக்கிறது, அதை வந்து இரண்டாக பிரிப்பார்கள். தாம்பரம் தலைமையகமாக கொண்ட ஒரு காவல் மாவட்டமும், புனித தோமையர்மலையில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையங்கள் எல்லாம் வந்து இந்த தாம்பரம் காவல் ஆணையரகத்துல வரும். அதே போல ஆவடியில வந்து ஏற்கனவே அம்பத்தூர் காவல் மாவட்டம் இருக்கிறது, புதிதாக பூந்தமல்லி காவல் மண்டலத்தை பிரிக்கிறார்கள். இது எல்லாம் வந்து இணைக்கப்பட்டு அந்த புறநகர் பகுதிகள் எல்லாம் ஆவடி காவல் ஆணையரகத்துல வரும். மிக முக்கியமாக இந்த புறநகர் பகுதிகளில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் மற்றும் தற்பொழுது பொதுமக்கள் அங்கே நகரினுடைய எல்லை பகுதி தொடர்ந்து விரிவாகி கொண்டே இருக்கிறது. எனவே அந்த பகுதியில வந்து தற்பொழுது இந்த குற்ற சம்பவங்களை நடைபெறாமல் இருப்பதற்கும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடைபெறாமல் இருப்பதற்கும் கண்காணிக்கக்கூடிய வகையில இந்த புதிய ஆணையரகங்கள் வந்து பிரிக்கப்பட்டு அதற்கான அதிகாரிகளை வந்து நியமித்திருக்கிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.